கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. திறக்கப்படும் உபரிநீர் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1,85,000 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து 2,00,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 130.10 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாடு பகுதிக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1,300 கனஅடியாக உள்ளது. தொடர் மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் விரைவில் 142 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,75,000 கனஅடியாக உள்ள நிலையில் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலாப் பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 6வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து 3,000 கனஅடியை கடந்துள்ள நிலையில் ஆற்றில் நுரை பொங்கி ஓடும் நீரால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளால் ஆற்று நீர் நுரை பொங்கி துர்நாற்றம் வீசுகிறது. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து 8,305 கனஅடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை இறக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அணையின் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அணைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 68.50 அடியை எட்டிய நிலையில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு 2ம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மாலைக்குள் 1,75,000 கனஅடி நீர் திறக்கப்படும் என்பதால் திட்டு கிராமங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.